மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் செல்லாது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை தீர்ப்பளித்துள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தராக கல்யாணி மதிவாணன் பதவி வகித்தார். இந்நிலையில் அவர் முறைகேடாக பதவி பெற்றுள்ளதாகவும் பதவி நியமனம் செல்லாது என்று அறிவிக்க கோரியும் முன்னாள் பேராசிரியர்கள் ஜெயராஜ், இஸ்மாயில், சந்திரன் பாபு ஆகியோர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இம்மனு மீதான விசாரணை வியாழக்கிழமை அன்று நீதிபதிகள் ராமசுப்ரமணி, வேலுமணி அமர்வு முன் வந்தது. யுஜிசி விதிமுறைகளின்படி பேராசிரியராக பணியாற்றிய அனுபவம் இல்லாமல் இணை பேராசிரியராக இருந்த கல்யாணி மதிவாணனை நேரடியாக துணைவேந்தராக நியமித்தது செல்லாது என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். நீதிபதிகள் ராமசுப்ரமணியம், வேலுமணி ஆகியோர் வழங்கிய தீர்ப்பில் கல்யாணி மதிவாணன் அவர்கள் உரிய கல்வி தகுதி இல்லாமல் தவறான தகவல்களை அரசுக்கு அளித்து இந்த பதவியிலே வந்ததனாலும், இரண்டாவதாக பல்கலைக்கழக மானிய குழு விதித்துள்ள கல்வி தகுதியை அவர் பெறாததனாலும், பேராசிரியர் என்று பொய் சொல்லி மோசடியாக இந்த பதவியிலே சேர்ந்ததாலும் அவரை இந்த பதவியிலிருந்து நீக்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. கல்யாணி மதிவாணனின் வக்கீல் முன்வைத்த கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் இவ்வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்ய அனுமதி அளித்து உத்தரவிட்டனர்.